பிரகாஷ் கல்யாணம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த வீட்ல இருந்து போலாம். யாரு? பெங்களூர் பிரகாஷ் கா? ஆமா. டேய், அவன் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுடா. ஏய், அது எங்க அம்மாவுக்கு அண்ணிக்கு தெரியாதுல்ல. மத்த பிளான்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல என் கூட வா. சரி, நீ 4-5 நாள் ஃப்ரீ தானே? இல்ல, நீ சொன்னா ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்டா? அப்புறம் என்ன மிச்சத்தை பேசிக்கலாம். வா வா, நான் சொல்றேன். என்னப்பா பேக்கோட கிளம்பிட்ட? இல்லம்மா, ஃப்ரெண்டோட கல்யாணம், அர்ஜென்ட்டா நான் ஊருக்கு போறேன். வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். என்னது, கல்யாணத்துக்கு எதுக்கு 4-5 நாள்? கல்யாணம் பெங்களூர்லம்மா. பெங்களூர்லயா? என்னது இது, திடீர்னு இப்படி சொல்ற? நீ பாட்டுக்கு பெங்களூர் கிளம்பி போயிட்டு ஆபீஸ் வர்க் எல்லாம் யார் பாக்குறது? இல்ல, நீ தயவு செஞ்சு ஒரு 4 நாள் லீவ் கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா, காலையில இருந்து எதுவுமே சொல்லல, இப்ப என்னவோ திடீர்னு பெங்களூருக்கு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்ற? இங்க நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா. இங்க இருந்தா பழைய பிரச்சனைகளே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் மறக்க விரும்புறேன். நீங்க ரெண்டு பேருமே நிம்மைய மறந்துரு, கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னீங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பத்திரிகையை அடிச்சுட்டு கொண்டாந்து கொடுத்துட்டான். இங்க இருக்க இருக்க ரொம்ப டென்ஷனா இருக்குமா. வெளியூருக்கு போனா கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஆக்சுவலி பெங்களூருக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்றதே ஒரு சாக்கு தான். மெயினா இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் மறக்க விரும்புறேம்மா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அதோட நிம்மி, இனிமே யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? அவ நல்லா இருந்தா அதுவே போதும். நீ நிஜமாதான் சொல்றியாப்பா? ஏமா, ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கையை அடிச்சு கொண்டாந்து நீட்டுறான், இதுக்கு மேல நான் என்னமா சொல்றது? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு எதிர்பார்க்கலப்பா. என்னம்மா நீங்க, நிம்மி வேணும்னு சொன்னா அவளை மறந்துடுன்னு சண்டை போடுறீங்க, அவளை மறந்துட்டேன்னு சொன்னா ஏன்னு கேக்குறீங்க? இல்லப்பா, நான் ஒன்னும் கேட்கல. நீ பெங்களூருக்கு பத்திரமா போயிட்டு வா. தேங்க்ஸ்மா. வரமா, வர. நீ சரி அம்மா, வரமா. அணை கிளம்ப, ஒரு நிமிஷம். இந்த பெங்களூர் ஃப்ரெண்டோட நம்பரை கூட. ஒரு நிமிஷம், ஒரிஜினல் நம்பரை கூட, நான் ஃபோன் பண்ணி செக் பண்ணுவேன். ஃப்ரெண்டோட நம்பர் தான் நீ? நோட் பண்ணிங்க, அவன் பேர் பிரகாஷ். 8084598. அப்போ கிளம்புறமா. பரணி, பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. டேய், ஏன்டா பிரகாஷோட நம்பர் கொடுத்த? டேய், உங்க அண்ணி தான் ஃபோன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவான்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட யார் அசிங்க போடுவாங்க? இவங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டானா என்னடா பண்ணுறது? டேய், அது உன்னோட பொறுப்பு, நீ தான் சமாளிக்கணும். உங்கள் அண்ணியை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம்பா, அது சத்தியமாக என்னால் முடியாது. சரி, முதல்ல பிரகாஷ் வீட்டுக்கு போகிறோம், அவனை பேசி சரி கட்டுறோம். மச்சா, என்னதான் உன் பிளானு? வாடா சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கோடமா. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டான்னா எனக்கு சைட் டிஷ்க்கு சிக்கன், மட்டன், ஆஃப் பாயில், ஆம்லெட்னு விதவிதமா சமைச்சு போட வசதியா இருக்கும்ல.
ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. இந்த வீட்டுக்கு வந்து அவ எப்படிதான் குடும்பம் நடத்த போறாலும் தெரியல. என்னமோ பண்ணி தொலை. ஹலோ, காத்தவராயன் ஸ்பீக்கிங். கடக, எப்படி இருக்க? ஸ்டேஷன்ல பார்த்தது உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? சங்கர், இந்த காஃபி. டேய் சங்கர், கதவு தோறடா. பாஸ்கர், காஃபி. டேய், நான் கடைக்கு போனும், கதவு திறக்க முடியுமா முடியாதா? பாஸ்கர், போன் வைக்கிறதுக்காக எழுந்தேன். ஐயோ, யாராவது கதவு திறக்கலே. இப்ப கதவு திறக்கறியா இல்லையா? அக்கா நில்லு, எங்க போற? டேய் பாவண்டாவ, கதவு தான் திறந்து விட. பேசாம எங்கேயே நில்லு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. யாராவது கதவு திறங்கல. மாப்பிள்ளதான் போன் பண்றாரு. சொல்லுங்க கருப்பே. என் பொண்டாட்டி நிம்மி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நெத்திலாம் பயங்கர ரகல. கடைக்கு போனோம்னா ரொம்ப புடிவாதம் பண்ணா. இவ கடைக்கு போனாங்க ரகு வருவான், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதான் நாலு சாதி சாத்தி ரூம்ல வச்சு பூட்டிட்டேன். கல்யாணம் வரைக்கும் அவ ரூம்ல தான் இருப்பா, வெளியிலே வரமாட்டா. கவலைப்படாதீங்க. யார கிட்ட என் பொண்டாட்டி ரூம்ல அடைச்சு வச்ச? அவ அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டி, அவளை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா? அவளை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா? இல்ல, அவளை வெளில விட்டா எங்கேயாவது ஓடி போயிடுவா கருப்பு. அதனாலதான் நான் இப்பவே போய் அவ ரூம் கதவை திறந்து விட, அவளை வெளியில விட. இல்ல கருப்பு, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. அவ ரொம்ப கோபத்துல இருக்கா. வெளில விட்டு அந்த ரகு கூட ஓடி போயிடுவா. அதனாலதான் சொல்றேன். என்னையே எடுத்து பேசுறியா? நான் சொல்றத செய்ய. சங்கர், அவ ஓடுனா ஓடிட்டோம் கருப்பு. இல்ல, நான் அவளை ஃபாலோ பண்ண ஒரு ஆளை போட்டாச்சு. அவ எங்க போனாலும் அவ நிழலா போவான். அவ போனானா ரகு வருவான், அப்பதான் அவன் மாட்டுவான். அப்பதான் அவனை நம்ம தொட முடியும். அப்பதான் அவன் கதையை முடிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? எல்லாம் ஒரு கணக்குதான் சங்கர், கவலைப்படாத. சரி, ரகு ஒரு சுறா, இவதான் தூண்டில் ஏற. இவளை வச்சுதான் அவனை பிடிக்கணும். கைய கால உடைக்கணும். தைரியமா நிம்மிய திறந்து விட. ஓகே. என்னடா என்ன சொல்றாரு? என்னடா என்னன்னு சொல்லு சங்கர். சந்தோஷமா உனக்கு? நீ தடுத்தாலும் நான் இன்னைக்கு கடைக்கு போயே தீருவேன். நான் இட்டுக்க வேண்டிய பொருள் அங்க இருக்கு, செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. நான் கடைக்கு போயே தீருவேன். தாராளமா போ. என்ன அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? உன் புருஷன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, என் பொண்டாட்டி அடைச்சு வைக்கிறதுக்கு நீ யாரு, சுதந்திரமா வெளில விடுன்னு. அதனாலதான் உன்னை வெளில போக சொல்றேன். இங்க பாரு, கோவப்படாத. உன் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்றோம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, நீ ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்ச அது உனக்கு தான் வினையா வரும். போ. ஒரு நிமிஷம் இங்க பாரு நிம்மி, உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அதை மறந்துடாத.
அடிக்கடி அந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டே இரு, அதான் உனக்கு நல்லது. இப்ப தாராளமா போ, போமா? இந்தாங்க காஃபி. அத்தை, நைட்டு ஏதோ மாதவனை பத்தி கனவு கண்டு அதிர்ச்சி ஆயிட்டீங்க. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ. வணக்கம்மா, நான் ஜெயலர் பேசுறேன். நீங்க மாதவனோட அம்மா பார்வதி தானே? ஆமா. அம்மா, உங்க பையன் மாதவன் நேத்து நைட்டு கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காருமா. உயிருக்கு போராடிட்டு இருக்காருமா. பழைப்பானே தெரியல, நிறைய பிளட் போயிடுச்சுமா. பழைப்பாரானே தெரியல. என்னாச்சு? போடுமா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா. அம்மா தாயே பிச்சை போடுமா, தாயே ஏதாவது இருந்தா பிச்சை போடுமா. அம்மா தாயே பிச்சை போடுமா, தாயே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா, பசி தாங்கலம்மா, பிச்சை போடுமா. இருங்க வர. செட்டு, என்னம்மா வேணும்? விக்கணும்.
தாயே பிச்சை போடுமா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா. 1.5 பவுன் இருக்கு, 18,000 ரூபாய் தரான். அம்மா அதுக்கு மேல கொடுக்க முடியாதுமா. பரவாயில்ல கொடுங்க. சரிம்மா. இந்தாமா. நன்றிங்க. அம்மா அம்மா தாயே. ஐயா இங்க வாங்க. அம்மா தாயே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ஏதாவது இருந்தா போடுமா. அம்மா எனக்காமா இவ்வளவும் எனக்காமா. ஆமாங்கய்யா நீங்களே எடுத்து. சரிம்மா. நீ நல்லா இருக்கணும் தாயே, உன் மனசுக்கு பிடிச்ச புருஷனா உனக்கு கிடைக்கணும் தாயே. நீ நல்லா இருக்கணும்மா. சொல்லு நீலன், நிம்மி மெடிக்கல் ஷாப் போயாச்சா? சார் நிம்மி சேட்டு கடைக்கு போய் நீங்க நிச்சயதாரத்துக்கு போட்ட முகூர்த்த வித்துடா சார். அந்த பணத்தை வெளியில வாசல்ல பிச்சைக்கா நின்று இருந்தா சார், அவன்கிட்ட போட்டா சார். சரி வச்சிடா, அவளை ஃபாலோ பண்ண. ஓகே சார். கழட்டினதே தப்பு, இதுல வித்து பிச்சைக்காரனுக்கு போட்டிருக்கா. இங்கே வெயிட் பண்ணுங்க.